हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नैक्कु नम्ब आम्बू स्टाइल वेर्कडला चटनी एप्पडी सेय्यदुन्नु पार्क्कलाम। अदुक्कु मुन्नाडी एन्नोड चैनल सब्स्क्राइब पण्णादवंग सब्स्क्राइब पण्णिडुंग। वांग वीडियोक्कुल्ल पोलाम। फर्स्ट वेर्कडला वरुत्तुक्कणुम। अदुक्कु पैन एडुत्तुक्कोंग। पैन सूडानोने वेर्कडला पोट्टुक्कोंग। नल्ला वरुत्तुक्कोंग। पारुंग नल्ला वरुपट्टुच्चु। इप्पो इत गैस ऑफ पण्णिट्टु आर वल ना पेन एन ना कायटो कुछ ऊतिको नेक्स्ट ना रे ते कट पड़ी वज आड पड़ा इ தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் குவான்டிட்டி வரும் சட்னி. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்லை. வெங்காயம் தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண போகல. தக்காளி எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு குவான்டிட்டி வரும் சட்னியோட குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் நாலு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு நான் ஒரு 8 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இல்லைன்னா சட்னி சாப்பிடும் போது இந்த மாதிரி ராவான ஸ்மெல் வரும். பாருங்க நல்லா வதக்கியிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதை இப்போ ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்சியில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம தாளிச்சிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை தாளித்து அந்த சட்னியில் கொட்ட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.